கத்தாரில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று நடைபெற்ற முதல் போட்டியில் மொராக்கோ குரேஷியா அணிகள் மோதின அல்பைட் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் கோல் போட இரு அணிகளும் தீவிரமாக போராடின முதல் பாதியில் இரு அணிகளும் கோல் எதுவும் போடவில்லை இரண்டாவது பாதியிலும் இரு அணிகளின் கோல் போடும் முயற்சிகளும் தோல்வியடைந்தன தொடர்ந்து வழங்கப்பட்ட கூடுதல் நேரத்தில் கோல் எதுவும் அடிக்கப்படாததால் போட்டி சமனில் முடிந்தது இதனையடுத்து இரு அணிகளுக்கும் தலா ஒரு புள்ளி வழங்கப்பட்டது இதைத் தொடர்ந்து ஜெர்மனி ஜப்பான் அணிகளுக்கு இடையேயான போட்டி நடைபெற்று வருகிறது முதல் பாதையில் ஜெர்மன் அணி ஒரு கோல் போட்டது தொடர்ந்து இரவு ஒன்பது முப்பது மணிக்கு ஸ்பெயின் அணி கோஸ்டாரிக்கா அணியையும் நள்ளிரவு பனிரெண்டு முப்பது மணிக்கு பெல்ஜியம் கனடா அணியையும் எதிர்கொள்கின்றன